மகாகவி பாரதியாரின் 98வது நினைவு தினம் வவுனியாவில் அனுஷ்டிக்கப்பட்டது. வவுனியா குருமன்காடு பகுதியில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு முன்பாக இன்று காலை 8:30 மணி அளவில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. வவுனியா நகரசபையின் செயலாளர் ஈ தயாபரன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பாரதியாரின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு வணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரது தமிழ் பற்று மற்றும் சுதந்திர வேட்கை தொடர்பான கருத்துரைகளை தமிழறிவி சிவகுமாரன், தமிழ்மணி அகழங்கன் ஆகியோர் ஆற்றியிருந்தனர். மேலும் குறித்த நிகழ்வில் நகரசபை உறுப்பினர்களான நானா சேனாதிராஜா, கா சந்திரகுலசிங்கம், டி கே ராஜலிங்கம், பா பிரசன்னா, சமூக சேவை உத்தியோகத்தர் எஸ் எஸ் வாசன், பொது அமைப்பினர், சமூக ஆர்வலர்கள், அப்பகுதி வர்த்தகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தேடிச்சோறுநிதம் தின்று பல சின்னம் சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூட்டுக்கு இறையன பின் மாயும் வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வன் என்று நினைத்தாயோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்விடும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்றான். தாயே, எனக்கு நீ வல்லமை தந்தது எனக்காக அல்ல, ஊருக்காக உலகத்துக்காக என்றான். அந்த வகையிலே பாரதி ஒரு தனித்துவத்தோடு இருக்கிறான். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.